ஓகே ப்ரோ, ஸ்டீமுக்கு அதாவது செகண்ட் ஓர் போகிறது காமான். ஸோ முக்கியமான மேட்ச், செமிஃபைனல் மேட்ச், எந்த டீம் ஃபைனலுக்கு போக போகிறாங்கன்னு தெரியக்கூடிய மேட்ச். இன்னைக்கு டேட்டில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச், இந்த டோர்னமெண்ட்டில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச். ஸோ செமிஃபைனல் மேட்ச், ஓகே ப்ரதர்ஸ் விஸ் சுரேஷ் சிசி, ரெண்டு டீமு தானே மேட்ச். ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பால் ஒட்ட முடிய போட்டிருக்கு, ஃபஸ்ட்டு பால் டாட் பாலாக போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக், ஓய்யோ நல்ல வேகத்தில் போட்டுக்காரு. இங்கே டாட் பால், பேக் டு பேக் டாட் பால், ஃபஸ்ட்டு ஓவர் போடுறது வெங்கட். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரில் இது வரைக்கும் ரெண்டு பந்தயமே நல்லா போட்டிருக்காரு, நல்ல வேகமா போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் சிங்கிள், ஸ்ட்ரைக்ல பாலாஜி. நான் எடுத்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இவர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ செமிஃபைனல் மேட்ச், இங்கே ஃபோர்த் பால், ஓய்யோ நல்ல வேகமா போட்டிருக்காரு, தரமான வேகத்தில். இங்கே டாட் பால், லாஸ்ட் டூ, அவுட்டா அவுட்டிங்க. ஸோ இங்கே பிக் பேட்ஸ்மேன் பாலாஜியோட வைக்கிறீங்க, லாஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் சூப்பராக போட்டிருக்கிறாரு வெங்கட். ஸோ ரன் ஸ்கோராக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் பாலாஜியோட விக்கெட்டிங்க எடுத்துறியாருன்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், லாஸ்ட் ஒன் பால், ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர், நல்ல வேகங்க. சூப்பராக இந்த பவர் பிளே ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு. இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ராஜா சிசி ஒரு ஓவருக்கு ஒரு ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பவர் பிளே ஓவரை சிக்கனமாக ஒரு ரனில் போட்டு போயிருக்காரு. இன்னும் நாலு ஓவர் இருக்குது பேலன்ஸ். ஸோ நிறைய டார்கெட் செட் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா நல்ல பேட்டிங் லைனப் இருக்குது இங்கே. ஓகே ப்ரோ ஸ்டீம் கிட்ட, ஓகே ப்ரோ ஸ்டீமுக்கு அதாவது செகண்ட் ஓவர் போடுறது காமான். க்ளீன் போல்டுங்க, ஓய்யோ செலிப்ரேஷனை போடுறாரு. இங்கே விக்கெட், ரெண்டாவது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. இங்கே அகெயின் ஒரு பிக் பேட்ஸ்மேன் கார்த்திகோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. ஸோ போன மேட்ச் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் மேடன் ஓவர் போட்டாருன்னு வச்சுக்கலாம், ரெண்டு ஓவருக்கு 40 ரன்னை பதிவு பண்ணாலும் அடுத்தது வந்து 6 பால் டாட்டில் போட்டு 3 விக்கெட் எடுத்து விடுதாரு. அதை தொடர்ந்து இங்கே செமிஃபைனல் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பாலே போல்டு எடுத்துருக்காருங்க. ஒரு செலிப்ரேஷனை போடுவார், அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். அவன் கிட்டே இருந்து நாலாவது பந்து காலிலே பட்டிருக்கு, இங்கே டாட் பாலுங்க. செகண்ட் ஓவர் லைனில் ரெண்டு பால் இருக்கு, அப் டு யார்கர் லைனில் நல்ல வேகமாக போட்டிருக்காரு. இங்கே டாட் பால், பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸோ இந்த ஓவர்லையும் பவுண்ட்ரிஸ் இல்லாமல் நல்லாவே போட்டிருக்கிறாரு அமான். ரெண்டாவது ஓவரை கரெக்டாக 5 ரனில் போட்டு போயிருக்காரு அமான். இதோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ராஜா சிசி ரெண்டு ஓவருக்கு 6 ரன் ஆடிருக்காங்க, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது ஓவர் போகிறதுக்கு நியூ பாலர் மணி, ஓகே ப்ரோ ஸ்டீமுக்காக கனெக்ட் ஆகல, முன்னே கிடக்கு. இங்கே சிங்கிள் ரன்னா டூ ரன்னா, சிங்கிள் ரன், பேக் டு பேக் ரெண்டு சிங்கிள். இங்கே மூணாவது பந்து ஃபுல் டாஸ், ஸ்ட்ரைட்டாக போகுது, கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். ஸோ பவுண்ட்ரி இங்கே மூணாவது பந்து, ஸோ ஃபுல் டாஸ் பால பவுண்ட்ரியாக மாற்றிடுறாரு. இது வரைக்கும் கம்மியான ஸ்கோர் தான் அடிச்சிருக்காங்க மூணு ஓவருக்கு. ஸோ ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 ரன் 70 ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணி ஆகணும். ஃபுல் டாஸ் சான்ஸ் ஆஃப் கேட்ச், டிஸ்டன்ஸ் இல்லை, நேராக கையிலே தான் இல்லை, அது ஸ்டாப்பா. இங்கே 2 ரன் ஓடிட்டாங்க. லாஸ்ட் ஒன் பால், தேர்ட் ஓவர், நல்ல ஷாட்டுங்க, உள்ள வந்தாரு ஒரு ஹியூஜ் ஒன்னா. ஓய்யோ லைன்ல இருந்து நல்ல டேக்கன், 6 தான் நினைச்சேன் பட் இருந்தாலும் 6 இல்லை. இங்கே விக்கெட்டுங்க, இதோட 4 விக்கெட் லாஸ் பண்றாங்க ராஜா சிசி டீம். 3 ஓவருக்கு 15 ரன் ஆடிருக்காங்க, 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ராஜா சிசி. இன்னும் 2 ஓவர் இருக்கு பேலன்ஸ். 4வது ஓவர் போடுறதுக்கு வெங்கட் வந்திருக்காரு, அவருக்கான 2வது ஓவர், டீமுக்காக 4வது ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் பால் இது வரைக்கும் 15 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. ஓய்யோ கரெக்டாக பேக்கில் ஆள் விட்டுருக்காங்க, யார் சிங் பவுலிங். ஸோ ஃபர்ஸ்ட் பால் யார் சிங்கில் போட்டிருக்காரு. ஸோ கரெக்டாக பேக்கப்பில் ஆள் விட்டுருக்காங்க. ஓய்யோ காலில் போட்டிருக்கீங்க டாட் பால், பேக் டு பேக் டாட் பால்ஸ். இருந்தாலும் போகிற பந்து சிங்கிள் ரன்னாக மாறிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 பந்தையுமே நல்லா போட்டிருக்காரு 4வது ஓவரில். இன்னும் 4 பால் இருக்குது பேலன்ஸ். 3வது பந்து, ஓய்யோ மண்டையில் போட்டுருக்குங்க, ஓய்யோ தரமான வேகம், பேக் டு பேக் கண்டினியூவாக ஆகுது, வெறித்தனமான போலிங் சொல்லலாம். இங்கே வெங்கட் கிட்டே இருந்து மூணு பந்தையுமே நல்ல வேகத்தில் போட்டிருக்காரு. அப்டி ஆக்கர்லாம் இல்லை அவரோட கைக்கு, ஓய்யோ பேக்கப் ஆளா, சின்ன ஒரு மிஸ் ஃபீல். ஸோ இங்கே
ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. இது வரைக்கும் நல்லா போட்டுருக்கிறார் இவங்க, நல்ல வேகமாக போட்டுருங்க இந்த பந்தயமே. ஸ்டார்ட் பால், லாஸ்ட் ஒன் பால், அக்யூ ஆக்கர் லைன், நல்ல வேகமா சான்ஸ் ஃபார் அவுட் நினைக்கிறேன், தெரியல விக்கெட்டுங்க. ஸோ அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க இங்கே ராஜா சிசி. இதோட நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வெங்கட் அவருக்கான ரெண்டாவது ஓவரையுமே சூப்பராக போட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு ரன்ல போட்டு ஒரு விக்கெட் எடுத்து விடுறாரு. அவருக்கான செகண்ட் ஓவரையும் சூப்பராக போட்டுருக்காரு. இதோட நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. நாலு ஓவருக்கு ராஜா சிசி 19 ரன் ஆடிடுறாங்க. அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் ஓவர் போடுறது முருகன். ஃபர்ஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட் பாலா போயிடுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் சான்சர் கேட்ச், நல்ல டேக்கன், இங்கே விக்கெட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலை விக்கெட்டில் தொடங்கிருக்காரு முருகன். இந்த நாலு பந்து தேர்ட் பால் லோ டாஸாக வந்திருக்கு. இங்கே டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். ஃபோர்த் பால் விக்கெட்டுங்க. ஸோ இங்கே ரெண்டு விக்கெட் இந்த ஓவரில், ரெண்டு பாலுக்கு ரெண்டு விக்கெட்டும் ரெண்டு டாட்டும் கிடச்சிருக்கு. இன்னும் ரெண்டு பால் இருக்குது பேலன்ஸ். ஸ்ட்ரைக் லைனிங் பேட்ஸ்மன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மன். லாஸ்ட் டூ அப் டு யார்கர் லைன் தான். இங்கே டாட் பாலுங்க. ஸோ ராஜா சிசி அஞ்சு ஓவருக்கு 20 ரன் ஆடிடுறாங்க. 7 விக்கெட் லாஸ் பண்ணிடுறாங்க. 21 ரன் டார்கெட் ஓகே பிரதர்ஸ் டீமுக்கு. ஸோ கம்மியான டார்கெட், 30 பாலுக்கு 21 ரன் தான் அடிக்கணும் ஓகே பிரதர்ஸ் டீமுக்கு. ஸோ எந்த மாதிரி டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் கரெக்டாக 30க்கு 21 ரன் அடிக்கணும், ஒரு கம்மியான டார்கெட். எந்த மாதிரி சேஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கரெக்டாக 30க்கு 21 ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பட்ஸ் ஓகே பிரதர்ஸ் டீமுக்காக வசந்த். ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு வீரசேகர். இந்த மேட்சில் ஜெயிக்கிற டீம் ஃபைனல் மேட்ச்சுக்கு போவாங்க. 50,000 ரூபாய்க்கும் 40,000 ரூபாய்க்கும் போட்டி போடுவாங்க. தோக்குற டீம் 30,000 ரூபாயை கொண்டு வீட்டுக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் பால் அப் டு யார்கர் லைனில் வந்தார், நேராக போகுது சான்ஸாக கேட்சா பவர் பிளேனால கேட்சா இருக்காது, பவுண்டரியாக இருக்கும். ஸோ நல்ல ஸ்டாப்புங்க. இங்கே ரெண்டு ரன் கிடைக்குது ஃபர்ஸ்ட் பால்லையே. பேக் டு செகண்ட் பால், நல்ல ஷாட்டா அகைன் நேரா எழும்பிருக்கு. கரெக்டா இடத்துல ஆள் நிக்கிறாங்க. சான்சர் கேட்ச், நல்ல டேக்கர், அழகா கைக்குள்ளே வச்சுட்டாரு. ஸோ இங்க விக்கெட் கம்மியான ஸ்கோர் தான், பட் இருந்தாலும் இங்க விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல கொடுக்குறாங்க. நியூ பேட்ஸ்மன் ஸ்ட்ரைக்ல சுரேஷ். தேர்ட் பால், நல்ல பேட்டிங் தரையிலேயே ஆடிடுறாங்க. இங்க சிங்கிள் கனெக்ட் ஆகல, கரெக்டா மடக்கி விட்டுட்டாரு. சான்சர் பவுண்டரியா, கண்டிப்பா பவுண்டரி தான். இங்க 4 ரன், இன்னும் ஒரு பால் கூட இருக்கு. போன பால் பவுண்டரி, நல்ல ஷாட், நேரா ஸ்டெப் போட்டு ஆகி நேரா அந்த மாமர மூட்டல. இங்க 6ங்க. சோ இதோட இங்க லாஸ்ட் ரெண்டு பந்துல 10 ரன் பதிவு பண்றாரு. இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. பவர் பிளே ஓவர்ல 15 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு ஓவருக்கு 15 ரன், விக்கெட் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி கரெக்டா 24க்கு 5 ரன் மட்டுமே தான் அடிக்கணும். லாஸ்ட் செகண்ட் ஓவர் போற கார்த்திக், நல்ல ஷாட்டிங்க. ஸோ 7வது பால்ல மேட்சை முடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப தூரமா சிக்ஸ பதிவு பண்ணிருக்காரு. சாரி, 21 ரன் தான் பதிவு பண்ணிருக்காங்க. மேட்ச் ட்ரா ஆகிருக்கு, இன்னும் ஒரு ரன் அடிக்கணும். செகண்ட் பால் சான்சர் கேட்சா, நல்ல டேக்கன், இங்க விக்கெட். ஸோ மேட்ச் வந்து ட்ரா ஆகுது, இன்னும் ஒரு ரன் மட்டுமே தான் அடிக்கணும். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறது மூலமாக ஃபைனல் மேட்ச்சுக்கு என்றாகிறாங்க ஓகே பிரதர்ஸ். ஸோ போன இயரை தொடர்ந்து இந்த இயரும் ஃபைனலுக்கு என்றாகிறாங்க ஓகே பிரதர்ஸ். போன இயர்லேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இயரும் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். பேட்ஸ்மேன் நல்ல ஷாட்டா நேராக எழுந்திருக்கு, கேட்ச் ட்ராப்டு, இங்கே சிங்கிள் ரன். ஸோ இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறாங்க ஓகே பிரதர்ஸ். வின் பண்ணி ஃபைனலுக்கு என்றாறாங்க. போன இயரே மாதிரி இந்த இயரும் ஃபைனலுக்கு என்ட்ரா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பேக் டு பேக் ஃபைனல் என்ட்ரன்னே சொல்லலாம். ஸோ இதோட இந்த மேட்ச் வந்து முடியுது. ஸோ இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ஃபைனல் மேட்ச்சுக்கு சந்திப்போம். அடுத்த மேட்ச் யாருக்கலாம் ஓகே பிரதர்ஸ் சங்கக்கோட்டை, ரெண்டு டீமுக்கான மேட்ச்சாக இருக்கும். ஸோ பாய் பாய் பாய், அடுத்த ஃபைனல் மேட்ச் சந்திப்போம்.